இந்த மனுஷ வாழ்க்கை எப்படி தெரியுமா இயங்கிக்கிட்டு இருக்கு? ரெண்டே ரெண்டு வார்த்தை தான், ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இன்னொன்று அப்ளை பண்ணுறது. ஆமாங்க, நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது என்ன பண்ணியிருப்போம்? ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்போம். அந்த மிருகம் ஏன் நடக்குது, அது ஏன் பறக்குது, நான் எப்படி நடக்கிறது, நான் எப்படி ஓடுறது, இந்த கார் எப்படி ஓடுது, இந்த பைக் எப்படி ஓடுது, இந்த பஸ் எப்படி ஓடுது, அப்படி நிறைய கேள்விகள் கேட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். கரெக்டாக தானே சொல்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வாழ்க்கையில் அப்ளை பண்ண ஆரம்பிப்போம். அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் நடக்க பழகிருப்பீங்க, அந்த நடக்க பழகின அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போய்ப்பீங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒரு டாப்பிக்கை முடிச்சிருப்பீங்க. அந்த படித்து முடித்த டாப்பிக்கை என்ன பண்ணுறீங்க? எக்ஸாமில் அப்ளை பண்ணுறீங்க. உங்களோட நாலேஜ் எக்ஸாமில் அப்ளை பண்ணுறீங்க, ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுறீங்க. இப்படி இந்த ரெண்டு விஷயங்கள் சேர்ந்தது தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை. எல்லாரும் இதை தான் பண்ணிகிட்ருக்கோம். இதை தாண்டி வேறு யாருமே எதையுமே பண்ணலை, சரியா? ஆனால் இதை ரெண்டத்தையும் பண்ணுறதுல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுதான் ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்மார்ட் ஒர்க் பெட்டரா இல்லை ஹார்ட் ஒர்க் பெட்டராங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. இதை பற்றி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், டெய்லி நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நான் உங்கள்ட்ட கேட்குறேன், ஸ்மார்ட் ஒர்க் பெட்டரா ஹார்ட் ஒர்க் பெட்டரா? உங்களோட கமெண்ட்டை இப்போவே போடுங்க, ஓகேவா? சரி, நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் ஒர்க்னா என்னங்கிறத முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன், ஓகேவா? நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன், இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கீங்க. வீட்டிலேருந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பிளேஸுக்கு போகணும். அந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, 10 நிமிஷம் நீங்கள் சுற்றிக்கிட்டு போகலாம். இன்னொன்று, 2 நிமிஷத்தில் ஷார்ட்கட்டில் போகலாம். நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? எதை இதை ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவீங்க? 2 நிமிஷத்தில் போகிறதா, 10 நிமிஷத்தில் போகிறதா? கண்டிப்பாக 2 நிமிஷத்தில் போகிறது தான் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவீங்க, கரெக்டா? ஆனால் இதே நேரம் நீங்கள் மும்பையில் இருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்க, பெங்களூரில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத புதுசான ஒரு இடத்துல வந்து இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதே இடத்துல இதே மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது, ஆனால் 1 ஆப்ஷன் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் புதுசு, இது உங்கள் ஊர், நீங்கள் ஆல்ரெடி பழகின விஷயம், அதனால் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு புதுசான இடத்துக்கு போகும்போது உங்களால் ஷார்ட்கட்டாக ஃபஸ்ட்டே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக முடியும். ஒவ்வொரு நாளாக, 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் அதே இடத்துல இருக்கும்போது, திரும்ப 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 அந்த இடத்துல நம்ம ஜேர்னி போகும்போது கண்டிப்பாக ஷார்ட்கட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இங்கே ஷார்ட்கட்டு தான், ஐ மீன் ஸ்மார்ட் ஒர்க்கு தான் ஷார்ட்கட் அப்படின்னா, அதை பழகிறீங்க பாருங்கள், அதுதான் ஹார்ட் ஒர்க். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிற விஷயத்த பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்றே ஒன்று தான், சிம்பிள், அதுக்கான ரிசல்ட். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, இதுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அதை யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. நீ இவ்வளோ நாள் இருந்து கஷ்டப்பட்டு படிடா, நீ பாஸ் ஆகிடலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அங்கே படிக்கிறதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. உங்களுக்கு என்றைக்கு அது கிடைக்கும்னு எழுதியிருக்கோ அன்றைக்கி தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஹார்ட் ஒர்க்குங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, என்றைக்கு நம்ம என் ரிசல்ட்டை அடைவோங்கிறத சொல்ல முடியாது. இதனால தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறாங்க. ஆனால் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? நீங்கள் தினமும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? தினமும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா? தினமும் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? தினமும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? அப்போது நீங்கள் அதை திரும்ப 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 பண்ணும்போது அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ப்ராக்டிஸ் மேக் யூ பர்ஃபெக்ட். இந்த ப்ராக்டிஸ் ரெகுலராக இருக்கும்போது தான் உங்களால் பர்ஃபெக்டாக அந்த விஷயத்தை அப்ளை பண்ண முடியும், பர்ஃபெக்டாக உங்கள் வாழ்க்கையை லீட் பண்ண முடியும். அதுதான் உண்மை. உதாரணத்துக்கு, கடைசியாக நீங்கள் 10 நாள் பண்ண விஷயம், அது கேம் விளையாடுறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் பார்த்த வேலையாக இருக்கலாம், இல்லை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணதாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் 10 நாள் தொடர்ந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா 11 நாள் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் அதே நேரம் 10 நாள் பண்ணிவிட்டு ஒரு 5 நாள் நீங்கள் கேப் விட்டுட்டு திரும்ப அதை பண்ணணும் அப்படின்னா அங்கே ஒரு லேக் வரும், உங்களால் ஃப்ளோவில் பண்ண முடியாது, அந்த ஃப்ளோ அங்கே மிஸ் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஹார்ட் ஒர்க் அங்கே இல்லாமல் போயிடும். ஸோ உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்குங்கிறது பேசிக். இன்றைக்கி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு ஸ்மார்ட்டாக நீங்கள் படிக்கலாம். இன்றைக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு ஸ்மார்ட்டாக எக்ஸசைஸ் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஸ்மார்ட்டாக அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். இப்படி நீங்கள் கற்றுக்கிறதுக்கு, ஐ மீன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஒர்க்கு தான் முக்கியம். அதை அப்ளை பண்ணுறது தான் ஸ்மார்ட் ஒர்க். நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க, ஹார்ட் ஒர்க், அதை அப்ளை பண்ணுறீங்க, ஸ்மார்ட் ஒர்க். ஸோ இங்கே ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் தனித்தனியாலாம் கிடையாது, ரெண்டும் ஒரே ஒரு காம்பினேஷன் தான். ரெண்டும் சேர்ந்தால் தான் வரும். ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் வேணும். அது மட்டும் இல்லை, முகமது அலி, மைக்கேல் ஜார்டன் எல்லாருமே ஸ்மார்ட்டான ஒரு பிளேயர் தான், நான் இல்லைன்னா சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க ஸ்மார்ட்டாக இருக்கிறது காரணம் அவங்க ஹார்ட் ஒர்க்கில் எந்த குறையும் வைக்கலை.
ஸோ நீங்களும் ஸ்மார்ட்டாக மாறணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் முடியும். ஹார்ட் ஒர்க்குங்கிறத பேசிக் இன்றைக்கே ஆரம்பிங்க. திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருங்க. டே பை டே டே பை டே ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஸ்மார்ட்டாக மாறுவீங்க. அதுதான் இதில் இருக்கிற சீக்ரெட். நீங்கள் எதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதுதான் நீங்கள், அதுவாகவே நீங்கள் மாறிடுவீங்க. அதுதான் உண்மை. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்குமே தயங்காதீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் இனிஷியலாக ஃபெயில் ஆக தான் செய்வீங்க. ஃபெயில் ஆகுறீங்களா கற்றுக்கோங்க, அடுத்தது ஃபெயில் ஆகுறீங்களா கற்றுக்கோங்க, அடுத்ததும் ஃபெயில் ஆகுறீங்களா கற்றுக்கோங்க. ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப ஃபெயில் ஆகும்போதும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபெயில் ஆனதை விட இம்ப்ரூவ்மெண்ட்டோட தான் இருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் தோற்று நின்று இடத்துல இருந்து நீங்கள் ஒரு படி மேலே தான் நிற்பீங்க. அதான் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான்.